ஃப்ரான்ஸ் எல்லோரும் பாருங்கள், சாய் சமையலை பாருங்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு இறுதி கொலிடே நாளை மிக சிறப்பாக காண்பிக்க இருக்கின்றேன். அதாவது ஜெர்மனியில் இரண்டாம் உலக யுத்தத்தில் பாய்க்கப்பட்ட ஒரு பழைய குகையொன்று, அதற்கு ஒரு மேல் மலையில் இருக்கிறது. அதற்கு இப்போ வழியால் 3 கிலோமீட்டர் நடந்து போகணும். மேலே இப்போ நடந்து போய்கொண்டு இருக்கின்றோம். அந்த காட்சியை இப்போ இப்போ இந்த போகும் வழியில் இப்போ இரண்டாம் மகாயுத்தத்தில் வெடிக்கப்பட்ட குண்டு பாகங்கள் அதில் கண்காட்சிக்கு வச்சுக்கப்பட்டிருக்கு. பெரிய குண்டு வெடித்து அந்த குண்டை பாருங்க எப்படி இருக்கண்டு அந்த காட்சியை கண்டு அந்த அதில் எழுதியிருக்கு, இனிமேல் இந்த இப்படி ஒரு யுத்தம் வேண்டாம்னு டச்சில் எழுதியிருக்காமண்டு டச்சுக்கார சொல்லிச்சுன்னு. இதுதான் அந்த மேலே உள்ள குகை. மேலே இப்போ போயிட்டான். இதிலிருந்து யுத்தம் செய்தது. அதுக்கு முதல் இந்த குகை கனகாலம் எத்தனையோ ஆண்டு பழையமை வாய்ந்த குகை. இதான் இந்த குகையின் முழு வடிவம். இப்பொழுது இந்த ஒரு வாகனத்தில் காண்பிக்கிறது. இதுதான் இந்த குகையின் முழு வடிவம் காண்பிக்கப்படுகிறது. இந்த மேல் குகையிலிருந்து கீழே பார்க்க பெரிய ஒரு விமானத்திலிருந்து பார்த்த போல இருக்கும் அந்த கீழ் நிலங்கள். அந்த காட்சியை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். சுற்றி பார்க்க எல்லா இடமும் மிக அழகாக இருக்கின்றது, அழகாக காட்சி அளிக்கின்றது. இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து இறுதி வரை பாருங்கோ. உங்களுக்கு மிகவும் பிடித்த காட்சிகள் காண்பிக்க இருக்கின்றேன். இதை நீங்கள் கண்டு மகிழ்வீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த பாருங்கோ, இப்பொழுது கீழே ஒரு விமானத்தில் இருந்து பார்த்தபோல் மேலே நின்று பார்க்க இந்த காட்சி எங்களுக்கு மிகவும் அழகாக இருந்தது. அந்த காட்சியை உங்களுக்கும் காண்பிக்கின்றேன். இந்த காட்சிகளை எல்லாம் கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். லைக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் எழுதுங்கோ, சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
பாட்டை போட மணி சஞ்சியில் பாட்டை போடுறேன் 12 மணி சரியா வேற பின்னுக்கு அந்த சொரிஞ்சு தட்டுற மாதிரி வந்து அந்த தட்டுற மாதிரியோ தள்ளுற மாதிரியோ மாதிரி உணர்வு எடுத்த கார டக்கு